ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் தெய்வ தத்துவம் தெய்வங்கள் என்ற தலைப்பில் சிவநாம மகிமை சிவன் தரும் மகிமை அதை பற்றி பெரியவா சொல்றதை வாசிக்கிறேன். இது பக்கம் 980 998 வரைக்கும் இருக்கு. இது 4 பகுதியாக பிரித்து சொல்றேன். இன்னைக்கு முதல் பகுதி, சிவநாமாவை சிறப்பித்து சைவமான புராண ஆகமங்களிலோ தேவார திருவாசங்களிலோ சொல்லியிருந்தால் அதில் பெரிய விசேஷம் இல்லை. வைஷ்ணவ நூலில் சொல்லியிருந்தாலே விசேஷம். சிவமகிமை தீவிர வைஷ்ணவர் சொல்லியிருந்தால்தான் விசேஷம். இந்த இரண்டு விசேஷங்களும் சிவனுக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கின்றன. விஷ்ணுவின் மகிமைகளை சரித்திரங்களை எல்லாவற்றுக்கும் மேலானவை என்று ஸ்தாபிக்க ஏற்பட்டது பாகவதம். அதில் நடுவிலே தாட்சாயணியின் கதை வருகிறது. அந்த கதைக்கு நடுவிலே தான் தாட்சாயணியின் வாக்கிலேயே சிவநாமாவின் மகிமையை சொல்லியிருக்கிறார். பாகவதத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியார், அவர் பிரம்மஸ்வரூபம், சுகபிரம்மம் எனப்படுவர். அவர் சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு. அவர் இப்படி எடுத்து சொல்வதற்கு மூலமாக இந்த மகிமையை சொன்னவளோ தாட்சாயணியாக வந்த சாட்சாத் பராசக்தி. அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாள்? தகப்பனார் தக்ஷன் யஜ்யம் செய்கிறான் என்ற அபிமானத்தால் அவன் அழைக்காமலே அதற்கு வந்தாள். அவனுடைய புத்திரியானதால் தாட்சாயணி என்று அழைக்கப்பட்ட தேவி. சதி என்பதுதான் அவளுடைய இயற்பெயர். இமவானியின் புத்திரியான பார்வதியாக வருவதற்கு முன்னால் அம்பாள் எடுத்த அவதாரம் இது. பரமேஸ்வரன் அழையா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்ல வார்த்தை சொல்லியும் கேட்காமல் தாட்சாயணி தகப்பனாரின் யாகத்துக்கு வந்தாள். பரமேஸ்வரன் யாரையும் மதிப்பதும் இல்லை அவமதிப்பதில்லை என்ற தன்பாட்டில் ஞானியாக விலகியிருந்தவர். பிரஜாபதி என்று ஜனங்களுக்கு நாயகர்களாக பிரம்மா சிருஷ்டித்த பிரம்மபுத்திரர்கள் தக்ஷன் ஒருவன். அவனுக்கு எப்பொழுதும் தன் ஆபீஸ் அத்தாரிட்டிகளை பற்றி கர்வம் உண்டு. எல்லோரும் தனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். மற்றவர்கள் பண்ணவும் பண்ணினார்கள், ஈஸ்வரன் பண்ணவில்லை. அதனால் அவரை இவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பிரம்மாவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு சதியை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அவளை கைலாசத்துக்கு அனுப்பி வைத்தான். அதோடு பெண் மாப்பிள்ளை உறவை கத்தரித்து விட்டான். பெரிய யாகம் செய்தபோது கூட ஒரு தேவர் பாக்கி இல்லாமல் 33 பேரையும் கூப்பிட்டவன் பெண்ணையும் மாப்பிள்ளையும் இன்வைட் பண்ணவில்லை. யக்ஞாவாடத்தில் ஈஸ்வரனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார்த்து வைத்திருப்பதை பார்த்த உடனேயே மகா பதிபிரதியான தாட்சாயணிக்கு ஏண்டா வந்தோம் என்று பொங்கி பொங்கி கொண்டு வந்தது. அதற்கப்புறம் தக்ஷன் அவளை பிரியமாய் வரவேற்காததோடு சிவத்வேஷமாகவே நிந்தை பண்ணி பேச ஆரம்பித்துவிட அவளால் துக்கத்தையும் கோபத்தையும் தாங்கவே முடியவில்லை. இங்கே இருந்து போய்விடலாமா? போவது என்றால் எங்கே? பதியின் கிரகத்தை தவிர பத்னிக்கு வேறே இடம் எது? அங்கே போகலாமா? ஏன், என்ன யோசனை? போக வேண்டியதுதானே. போனால் நான் சொல்ல சொல்ல போய் உனக்கும் அவமானத்தை தேடிக்கொண்டு எனக்கும் அவமானம் வாங்கி வைத்துவிட்டு இங்கே ஏன் திரும்பி வந்தாய் என்று பரமேஸ்வரர் கோபிப்பாரோ என்பதால் யோசனையா? இல்லை, அவர் அன்பே ஒரு ஸ்வரூபமாக வந்திருப்பவர். என்னிடம் பரிவு தவிர எந்த உணர்ச்சியும் காட்டத் தெரியாதவர். அவர் இப்படி கேட்க மாட்டார். அதனால் என் மனசை கேட்கும், குத்தி குத்தி கேட்கும். இன்னொன்று, அங்கு எதுவும் நடக்காதது போல ஆசியமாக பரிகாசமாக என்னிடம் சல்லாபம் செய்யும் போதே நடுவில் தாட்சாயணி என்று என்னை கூப்பிட்டு விட்டால் அதைவிட ஒரு பெரிய தண்டனை வேண்டுமா? சிவந்தன் நிந்தனை செய்யும் பாபியின் பெண்ணா இருப்பதால் ஏற்பட்ட பேரல்லவா இது. அவருடைய நாமம் எத்தனை உத்கிருஷ்டமானதோ அத்தனை நிற்கிருஷ்டமான இவனுடைய பெயரை சொல்லி இவனுக்கு பெண்ணாய் நான் பிறந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தும் இந்த பெயரை நான் வைத்துக்கொள்ள வேண்டியிருப்பதை விட பெரிய தண்டனை இல்லை. அதைவிட இவனால் ஏற்பட்ட இந்த சரீரமே போய்விடட்டும். எங்கே போவது என்று யோசித்தோமே, இந்த சரீரத்தையே விட்டுவிட்டு போய் ஆத்மாவாகிய அவரிடம் கலந்து விடுவோம் என்று தியாக சங்கல்பம் பண்ணி கொண்டு விட்டார். யக்ஞகுண்டத்துக்கு பக்கத்திலேயே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணிக்கொண்டு யோகாக்னியில் சரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டார் என்பது பாகவத கதை. சைவ புராணங்களில் யக்ஞகுண்டத்தில் விழுந்து பஸ்மீகரமாக்கி கொண்டு விட்டாள் என்று இருக்கிறது. இப்படி பாதிபிரியத்துக்காக அம்பாள் பிராணத்தியாகம் செய்கிறதுக்கு முந்தி கோபாக்னி கொழுந்து விட்டெறிய தக்ஷனை பார்த்து கொஞ்சம் பேசினதாக பாகவதத்தில் வருகிறது. அதன் நடுவில்தான் சிவன் என்றாலே இவன் கரிக்கிறானே என்று நினைத்து அவனிடம் அந்த நாம மகிமை அம்பாள் சொல்வது வருகிறது. அம்பாள் வாக்கு என்பதாலேயே அதற்கு மிகுந்த ஏற்றம் உண்டு. அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது என்பதால் இன்னமும் மேலே இதற்கு மேல் ஒன்றில்லை
என்ற உச்சிக்கு அந்த வாக்கு போய்விடுகிறது. முன்காலத்தில் யாராவது உடன்கட்டை ஏறினால் அவருடைய வஸ்திரம் எரியாமலே இருக்கும். பிரத்யட்சத்தில் பார்த்து பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வஸ்திரத்தை வைத்து ஆராதனை செய்வார்கள். இப்படி பல வீடுகளில் தலைமுறைகளாக அந்த வஸ்திரம் வந்திருக்கிறது. தன்னையே தியாகம் பண்ணிக்கொள்வதால் அந்த ஸ்திரீகள் ஆத்ம ஞானியின் நிலையில் இருப்பவர்கள், அம்பாளின் அம்சம் பெற்றவர்கள் என்று பூஜிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் அந்த அம்சங்களுக்கெல்லாம் மூலமான அம்பிகையே பதியை நிந்தனை செய்தவனுடைய புத்திரியாக ஏற்பட்ட பெயரும் தேகமும் இருக்கப்படாது என்று தீவிரமான பதிவிரதா பாவத்தில் தன் தேகத்தை பரித்தியாகம் பண்ணிக்கொள்கிற நிலையில் சொன்ன வாக்கு சக கமனம் செய்கிறவர்களின் வஸ்திரத்தை விட எத்தனை மேலானது. அம்பாள் இங்கே சகமனம் செய்யாவிட்டாலும் அப்படி செய்வதற்கே சதி, இங்கிலீஷிலே சட்டி என்றுதான் அவள் பெயரை வைத்திருக்கிறது. பாதிபிரியத்திற்கு சரீரத்தை பொசுக்கிக் கொண்டு விடுவது என்ற கொள்கை இரண்டுக்கும் பொதுவாக இருப்பதால் இவ்வாறு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.